camera. Jai, I got the camera. Come on, ready on. Out, move on, quick. यागू की हिम्मत की दाद देनी चाहिए, उसने जो कुछ भी किया ठीक है किया। यागू जैसा मानस हर गांव में पाइये साहेब। ठीक है यार इधर दिन रहे ने आवागले नमक न्याय सिखो। यागू जैसे इन्दे करके नंदे लागू पते मनक न्याय दौर करने। இங்க ஒருத்தன் ஊழல ஒழிக்கணும்னு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கான். நேத்து ஒருத்த அரசியல ஊழல் சகஜன் டிவில பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுத்து இதெல்லாம் இப்ப ரொம்ப சகஜன் சொன்னா ஒத்துக்குவான் போல, அதான் இப்படி எல்லாம் பேட்டி கொடுக்கறான். ஏய் ஒரு யூத்தால தான் அவளுக்கு இல்ல பேச முடியும். நம்ம சப்போர்ட் யாவுக்கு தான். இவன மாதிரி ஊருக்கு ரெண்டு பேர் கிளம்பினாத்தான் நம்ம நாடு உருப்படும். வாஸ்தவமான பேச்சு. கடத்தலில் சம்பந்தப்பட்டுள்ள தீவிரவாதி தியாகுவிற்கு மக்கள் மத்தியில் ஆதரவு, அது குறித்து ஒரு சிறப்பு பார்வை. தியாகு கேக்குறது உங்களுக்கு நியாயமாப்படுதா? அவன் கேக்குறது அப்சல்யூட்லி கரெக்ட். ஜஸ்டிஸ் கேட்டு நானே ஆன் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ண போறேன். கடத்துனா கடத்துனானா இன்னத்தைய கடத்துனா தங்கத்தை வைரத்தை கடத்துனானா இல்ல ஒரு பொண்ண கடத்துனானா இல்ல இந்த புள்ளைய கடத்துனானா பாமாடி பையனை தான கடத்துனா? ஒரு வார்டு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு லட்ச லட்சமா செலவு பண்றானே, எதுக்கு? மக்களுக்கு சேவை செய்யவா? அப்படி செலவழிச்சிட்டு பதவி குறை சும்மா உட்கார்ந்திருப்பான், கோடி கோடியா தான் கொள்ளடிப்பான். இவன்ட்டெல்லாம் நீர் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. மயில மயில இறங்க போடுனா போடுமா? போடாது, புடுங்கணும். என்னயா கேள்விக்காக வந்துக்கிறீங்க? தப்ப தட்டிக்காக ஒத்த பொந்துக்கிறான். ஜெயில போட்டாலும் பரவாயில்ல, அவனுக்காக தான் பேசுவான். அரசாங்கம் உடனடியாக அவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றலன்னா நாங்கள்லாம் சேர்ந்து போராடுறோம். யாகு நீதி நியாயத்தை கேக்குறாரு, அதுக்காக நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். நீ நானும் நியாயத்தை வாயா தாயா பேசுறோம். ஒருத்தன் செயல காட்டுறான், அவன் தாயா பெரிய ஆளு. தியாகு விவகாரத்தில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள தியாகுவின் கோரிக்கையை ஏற்க கோரி நாடு முழுவதிலும் இருந்து 17 பொதுநல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட விசாரணை கமிஷனை நியமித்துள்ளது. இந்த 5 பேர் அடங்கிய குழுவின் முன்னிலையில் தியாகு ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிகிறது. அரசாங்கத்தை அவனுடைய கோரிக்கைகளை வெக்கமா இருக்கு சார். இங்க பாருங்க, உங்களால முடியலன்னா அவர் எங்க கிட்ட விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்களோட கோபம் எனக்கு புரியுது. இப்ப அந்த 7 பேரோட உயிர் அவன் கையில இருக்குங்கறத மறந்துடாதீங்க. அப்போ அவ டிமாண்ட்ஸ் ஏத்துக்கிட்டு நீதிபதி தீர்ப்பு தருவாங்களா? அத நாங்க ஒத்துக்கணுமா? அவங்களால தீர்ப்பு கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அதை இந்த அரசாங்கம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கும்னு நினைக்காதீங்க. அரசாங்கம் சும்மா இருக்குதோ இல்லையோ நாங்க சும்மா இருக்க மாட்டோம். கோரிக்கைகளை ஏற்றுட்டு இங்கே வந்திருக்கும் நீதிபதிகளுக்கும் டிவி மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. உங்களில் ஒருத்தன் தான் நான் ஏன் உங்கள் முன்னாடி ஒரு கடத்தல்காரன் நினைக்கணும்? கடத்தப்பட்டவங்களுக்கு எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்களை மாதிரி நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்.
ஆனா அதுல இருக்கிற ஊழல் காரணமா எங்க கண்ணு முன்னாலேயே பல இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தலையிட்டே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம் இருக்கிற எல்லா ஜனநாயக வழியிலையும் தட்டி கேட்டு சலிச்சு போய் வேற வழியே இல்லாம தான் கடைசியில இந்த வழியை நாங்க தேர்ந்தெடுத்தோம். நீங்க கடத்தின ஆட்களை எங்க ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்களே, எங்க அவங்க? நீங்க அவங்களுக்கு உச்சபட்ச மரண தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லுங்க. இப்பவே நான் அவங்களை ஒப்படைக்கிறேன். ஊழல் பேர்ல அவங்க செஞ்ச கொலைகளுக்கு தான் நான் தீர்ப்பு கேட்கிறேன். பாலங்கள், பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு விடுறப்போ அநியாயம் பொதுமக்கள் சாகுறாங்க. அந்த சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? வங்கி கடல் ஊழல்னால விவசாயிகள் பாதிக்கப்பட்டு குடும்பம் குடும்பமா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? அமைச்சருக்கு கப்பம் கட்டுற காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்காம சாராய காய்ச்ச அனுமதிக்கிறதுனால இந்த சமுதாயம் சதா சந்திச்சுட்டு இருக்குது. விஷ சாராய சாவுகள், இந்த சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் பேர் புதுசா செல்போன் வாங்கிட்டு இருக்கு இதே நாட்டுல. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம ஆயிரக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில் அடிச்சு சாவல, வெள்ளம் வந்து சாவல, நோய் வந்து சாவல, பசி வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டி சாவு பின்னாடி ஊழல் இல்லையா? முறையான லைசன்ஸ் இல்லாம மட்டமான மருந்து தயாரிச்சு அதனால அப்பாவி நோயாளிகள் இறந்து போறாங்களே, அந்த சாவுக்கு பின்னாடி ஊழல் இல்லையா? ஊழல் செய்யறவங்க கொலைகாரங்க, நான் சொல்றது என்ன தப்பு? நாங்க கருதி போன 7 பேரும் யாரு? அத்தனை பேரும் கோடி கணக்கில் ஊழல் செஞ்சவங்க. அது நிறுவனமாகி கோர்ட்ல தண்டனை வழங்கப்பட்டவங்க. ஆனால் அந்த தண்டனை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதுக்காக மேல மேல அப்பீல் பண்ணி சட்டத்தில் இருக்க எல்லா சலுகைகளையும் சாதகமா பயன்படுத்தி சுதந்திரமா வெளியில திரிஞ்சுட்டு இருந்தவங்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஊழல் செஞ்ச அவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்க போற தண்டனை உச்சமான தண்டனையா இருக்கணும். இனிமே ஊழல் செஞ்சா வாய்தா கிடையாது, வாய் கரிசி தான் புரியணும். கோர்ட் கிடையாது, சுடுகாடு தான் உணர். அப்படி ஒரு பயத்தை உங்க தீர்ப்பு விதைக்கணும். அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அந்த மக்கள் எதிர்பார்க்கிற மரண தண்டனை விதிக்கணும். ஒரு தனி மனுஷ மாதிரி சட்டம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட முடியாது. அப்படியே இவங்களோட குற்றங்கள் உறுதியான கூட நீங்க கேட்கிற மாதிரி ஊழல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க சட்டத்தில் இடமே கிடையாது. இப்ப இருக்கிற சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா அப்படி ஒரு சட்டம் இருந்து செயல்பட்டாதான் இந்த ஊழலை ஒழிச்சு நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியவங்க நம்ம அரசியல்வாதிகள் தான். ஆனா ஊழல் செய்யறதுக்காகவே அரசியலுக்கு வரவங்க அதை எப்படி செய்வாங்க? தான் கைதான பிறகு கோர்ட் வாசுபடியில் நின்று போட்ட சட்ட கூட கசங்காம இது வெறும் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் மான ரோச்சம் இல்லாம பேட்டி கொடுக்கறானே, அவன சட்டத்தை மாத்த போறான். ஐயோ, என் நெஞ்சு வலிக்குதேன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வாய்தா மேல வாய்தா வாங்கி நீதிமன்றங்களை மாத்தி மிரட்டி விலக்கி வாங்கி நீதியை ஏமாத்துற இந்த பாழா போன அரசியல்வாதிய சட்டத்தை மாத்த போறான். இந்த மக்கள் தான் உடம்புல இருக்கிற ரத்தம் சுண்ட சுண்ட வெயில் மழை பனின்னு பார்க்காம காட்டிலையும் ரோட்லையும் தொழிற்சாலையும் சாக்கடையும் கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசுல தன்னோட பச்சை குழந்தைக்கு வாங்குற பால்ல இருந்து ஒரு வேளை சாப்பிடுற கஞ்சிக்கு வாங்குற அரிசி, மண்ணெண்ணெய், மிளகாய், உப்பு, புளி, தாகத்துக்காக குடிக்கிற தண்ணியில இருந்து தன்னோட மானத்தை மறைக்க கட்ட கோவல துணி வரைக்கும் தன் வாழ்க்கை பூரா இந்த அரசாங்கத்துக்கு பறி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க அரசியல்வாதிக அந்த வரிப்படத்தை சர்வசாதாரணமா ஊழல் செஞ்சு கொள்ளையடிச்சு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சொத்த சொத்த வாங்கி குவிச்சுட்டு கதானாவை சொத்தமா காலி செஞ்சு விலைவாசிய மக்கள் தலை மேல ஏத்தி 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 அவங்க வயிற்றுல அடிக்கிறதும் இல்லாம தன்னை யோகியன்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒருத்தன் மேல ஒருத்தன் ஊழல் வழக்க மாத்தி மாத்தி போட்டு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு ஓட்டாண்டியா நிக்கிற இந்த மக்களை பாருங்க, அவங்களோட உணர்ச்சிகளை பாருங்க. இந்த மக்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கொடுத்து சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இதே மக்களுக்காக தான் எல்லா சட்டங்களும் எழுதப்பட்டிருக்கு. அரசாங்கத்துக்கே உத்தரவு போடுற அதிகாரம் இருக்கிற ஒரே இடம் உங்க உச்ச நீதிமன்றம். இந்த நாட்டில் நடக்கிற எத்தனையோ அநியாயங்களை யாருமே உங்க கவனத்துக்கு கொண்டு வராம நீங்களாவே தலையிட்டு தட்டி கேட்டிருக்கீங்க. ஏர்வாடியில மனித உரிமை மீறப்பட்டு மனநோயாளிகள் பல விதமான கொடுமைகளை சந்திக்க ஆரம்பிச்ச செய்தி தெரிஞ்ச உடனே தலையிட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க வழி செஞ்சதே உங்க உச்ச நீதிமன்றம் தான். இந்தியாவில் வர்ம கோட்டு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்க சொல்லி எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் உத்தரவு போட்டது இந்த உச்ச நீதிமன்றம். இதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுற உங்க உச்ச நீதிமன்றம் ஊழலுக்கு எதாவது ஏன் உணர்ச்சி வசப்படுற? அவங்களுக்கு நீங்க வழங்குற மரண தண்டனை ஒரு ஆரம்பமா இருக்கட்டும், உங்க தீர்ப்பு ஒரு முன்மாதிரியா இருக்கட்டும். அவங்கள உயிர்
விடாம இப்பவே ஒப்படைக்கிறோம். நீங்களே பாருங்க. நாங்க நடிச்சிருந்தா எங்க கையில உங்க தண்டனை கொடுத்துட்டு கூட கொடுக்கல. ஏன்னா நீதித்துறை மேல இன்னமும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க மேல ஒரு கீறல் கூட விடாம அப்படியே நாங்க ஒப்படைச்சோம். சட்டத்தின் அடிப்படையில தான் எந்த வழக்கும் பரிசீலிக்கப்படும். உங்க நிபந்தனைக்கெல்லாம் சட்டம் அடிபணியாது. இவங்க மேல உள்ள வழக்குகள் கூட சட்டம் அனுமதிக்கிற சலுகைகளோட தான் நடக்கும். உங்க வாதங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க நாங்க தயாரா இல்ல. காப்பாற்ற முடியும், கடத்தியவர்களை கைது செய்ய முடியும். காவல்துறைக்கு உத்தரவிடுகின்றோம். என்னையா தீர்ப்பு கொடுக்கறீங்க? நாட்டு மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போராடுறவங்களை கைது செய்ய என் நெஞ்சு கூசுது. உங்கள் பேச்சு போராட்டம் எனக்கு சரின்படுது. நாங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் கேட்குற அந்த புது சட்டம் வரணும். ஐ விஷ் எல்லாருடைய விருப்பம் அதுதான். தேவாவை அவங்க கூட வரல, கவிதாவை அவங்க கூடவே இருக்கேன்.